வணக்கம் மக்களே நேற்று சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் சரஸ்வதி அப்படிங்கிற இளம்பெண் வந்து தன்னை ஒரு வாலிபர் காதலித்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அடிச்சிருக்காங்க ஸோ அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஐநாவரத்தை சேர்ந்த சரஸ்வதி வயது இருபத்தி நாலு என்பவர் நேற்று அளித்த புகாரில் கூறியிருப்பது என்னவென்றால் நான் என் பெற்றோருடன் வசித்து வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அண்ணாசாலையில் உள்ள மகளிர் கல்லூரியில் பிஎஸ்சி படித்தேன் தற்போது நான் அழகு நிலையம் ஒன்றில் வேலை செய்து வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காவல்துறை பணி தேர்வுக்காக நான் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையம் பின்னால் உள்ள மைதானத்தில் நான் ஓட்டப்பந்தய பயிற்சி பெற்றேன் அப்போது என்னுடன் அதே மைதானத்தில் வீரமணி என்பவர் பயிற்சி எடுத்தார் இதனால் எங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியது இருவரும் காவலர் தேர்வு எழுதினோம் ஆனால் நான் காவலர் தேர்வில் தோல்வியடைந்தேன் வீரமணி தேர்வில் வெற்றி பெற்று தற்போது ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வருகிறார் கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்னை வீரமணி அவரது பெற்றோருக்கும் அறிமுகம் செய்து வைப்பதாக அவரது வீட்டிற்கு அழைத்தார் அதை நம்பி நான் சென்றேன் ஆனால் வீட்டில் அவரது பெற்றோர்கள் யாருமே இல்லை வீரமணி மட்டும் தனியாக இருந்துள்ளார் அப்போது என்னிடம் வீரமணி திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரது செல்போனில் வைத்திருந்த ஆபாச வீடியோக்களை காட்டி என் விருப்பம் இல்லாமல் என்ற தகாத ஒருவில் ஈடுபட்டுள்ளார் இதுபோல என்னை தனிமையாக அழைத்து பலமுறை பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார் பின்னர் திடீரென ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி ஆய்வாளராக அவரது தந்தை எனது வீட்டிற்கு வந்து வீடு சிறியதாக உள்ளது எனது மகன் உதவி ஆய்வாளருக்கு படித்து வருகிறான் வேறு பெண்ணை எனது மகனுக்கு நிச்சயம் செய்து வைப்பதாக கூறி என்னை மிரட்டிவிட்டு சென்றார் அதிர்ச்சியடைந்த நான் ஐநாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் இதனால் தந்தை மற்றும் வீரமணி ஆகியோரை போலீசார் வரவழைத்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது வீரமணியின் தந்தை போலீஸ் வேலை போனாலும் பரவாயில்லை தன்னை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என கூறி மிரட்டினார் இதனால் வீரமணி திருமணத்துக்கு இரண்டு மாதம் காலம் கேட்டார் பின்னர் வசதியை கூறி வரதட்சணை அதிகமாக கேட்டு திருமணம் செய்து கொள்ள முடியாது என வீரமணி கூறினார் பின்னர் நான் ஐநாவரா மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காதால் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளேன் மேலும் அவர் என்னை மிரட்டும் ஆடியோ நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் ஆதாரமாக கொடுத்துள்ளேன் தன் மகனை பற்றி புகார் அளித்தால் கொலை செய்து விடுவதாக வீரமணியின் தந்தை மிரட்டுகிறார் என்றும் எனவே எனக்கு உரிய பாதுகாப்பு அளித்து ஏமாற்றிய வீரமணியுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் இவ்வாறு அந்த புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் போல சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க மறக்காம கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி